சீனி மற்றும் கோதுமை மா விலை தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். பால்மா விலை குறைப்பு குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. மதுபான பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பௌத்தர்கள் இல்லாத வடக்கில் புதிய விகாரைகள் எதற்கு தேரர் கேள்வி. எதிர்வரும் மாதத்திற்குள் சீனியின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கங்களுடனான கலந்துரையாடலின் போது இது தொடர்பில் இணக்கம் காணப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இறக்குமதியாளர்களிடம் காணப்படும் சீனி கையிருப்பு தொடர்பில் ஆராயுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த சந்தர்ப்பத்தில் விலை அதிகரிப்பை மேற்கொள்ளாதிருக்குமாறும் தாம் விடுத்த கோரிக்கையை இறக்குமதியாளர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு அமைய அடுத்த ஒரு மாதத்திற்கு சீனி விலை அதிகரிப்பு தொடர்பான சிக்கல் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கோதுமை மா ஒரு கிலோகிராம் ஒன்றின் விலை 195 ரூபாவை விட அதிகரிக்காதிருக்கவும் சங்கங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளன. உலக சந்தையில் கோதுமை மாவின் விலை குறைவடைந்துள்ளமைக்கு அமைய வரி அதிகரிக்கப்பட்டாலும் கோதுமை மாவின் விலையை அதிகரிக்காதிருக்குமாறு நளின் பெர்னாண்டோ அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் பிரதமரின் செயலாளரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட உபக்குழுவினூடாக முட்டை இறக்குமதி தொடர்பில் காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பால்மா விலை குறைப்பு குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதன்படி குறித்த விடயம் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் பால்மா இறக்குமதியாளர்கள் மேலும் கூறுகையில், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய போதிலும் குறைக்கப்பட்ட விலைகள் அல்லது திகதிகள் குறித்து உறுதியான முடிவு எட்டப்படவில்லை. எதிர்வரும் திங்கட்கிழமை விலை குறைப்பு தொடர்பில் கலந்துரையாடி இறுதி தீர்மானத்தை எட்ட எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுபானம் மற்றும் பியர் ஆகியவற்றின் விலையை எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் குறைக்க நிதியமைச்சகம் தயாராகி வருகிறது. கலால் வரி வருவாய் குறைந்ததால் மதுபானம் மற்றும் பியர் விற்பனை 40% சரிவடைந்துள்ளது. இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து மது மற்றும் பியர் விற்பனை வேகமாக குறைந்து வருவதாகவும் உற்பத்தி நிறுவனங்கள் நிதி அமைச்சகத்திடம் தெரிவித்துள்ளன. அதிக விலையே விற்பனைக்கு வீழ்ச்சி காரணம் என உற்பத்தி நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. நிதியமைச்சர் ரஞ்சித் சியாம்பலபுட்டியாவிற்கும் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இடையில் கடந்த வாரம் கலந்துரையாடல் இடம்பெற்றது. வரி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி வட்வரியை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மதுபான வரியை 2000 ரூபாய் குறைக்க வேண்டும் என்றும் உற்பத்தி நிறுவனங்கள் நிதி அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. மதுபானத்தின் விலை உயர்வால் மக்கள் சட்டவிரோத மதுபான பாவனைக்கு அதிகளவில் பழகி வருவதாகவும் இங்கு பேசப்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனமும் அது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளதுடன் சட்டவிரோத மதுபான விற்பாவனையால் சுகாதார அமைச்சின் செலவினம் அதிகரிக்கலாம் என நிதி அமைச்சின் கவன ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. மதுபானம் மற்றும் பியர் உற்பத்தியும் குறைந்துள்ளதுடன் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் 15 லட்சம் லிட்டர் எதனோல் களஞ்சிய சாலைகளில் உள்ளதாக இலங்கை சீனி நிறுவனத்தின் தலைவர் சாரதா சமரகோன் தெரிவித்தார். மதுபானம் மற்றும் பியர் விற்பனையை அதிகரிப்பதன் மூலம் கலால் வரியை குறைக்குமாறும் கலால் வரி திணைக்களம் நிதி அமைச்சகத்திடம் முன்மொழிந்துள்ளது. வடக்கில் பௌத்தர்கள் குறைவாகவே உள்ள நிலையில் புதிதாக விகாரைகள் தேவையில்லை என யாழ் நயனாதீவு பௌத்த மத குருவால் நவதகல பதுமகீர்த்தி திசாநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். வடக்கில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் பௌத்த விகாரைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தேரர் கூறுகையில், இராணுவம் இராணுவத்தின் வேலைகளை செய்ய வேண்டும், மதகுருமார்கள் ஆலயம் தொடர்பான வேலைகளை செய்ய வேண்டும், இருவரும் மாறி மாறி வேலைகளை செய்யக்கூடாது. வடக்கில் பழமையான கோயில்கள் இருந்தால் அது பரவாயில்லை, ஆனால் அது புதிதாக நிர்மாணிக்கப்படும் வழிபாட்டிடங்களையே நான் கூறுகிறேன் என சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை நெடுந்தீவு மாதகளில் இவ்வாறு விகாரைகளை அமைக்க வந்தபோதுதான் தான் அதற்கு இடமளிக்கவில்லை எனவும் தேரர் குறிப்பிட்டார். மேலும் தான் எப்போதும் மக்கள் பக்கத்தையும் சரியான பக்கத்தையுமே எடுப்பேன் என தெரிவித்த நவதகல பதமகீர்த்தி திசாநாயக்க தேரர், நான் சிங்களவன் தான், ஆனாலும் எந்த செயலிலும் நேர்மை இருக்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். சீனி மற்றும் கோதுமை மா விலை தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். பால்மா விலை குறைப்பு குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. மதுபான பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பௌத்தர்கள் இல்லாத வடக்கில் புதிய விகாரைகள் எதற்கு தேரர் கேள்வி.